இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுத்து பேட்டர்ன் மூலியமாக வெட்டுவது எப்படிங்கிறத பயிற்சி இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். எல்லாரும் இந்த பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக வார்கள். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே இருக்க முடியும். யாருக்கிட்ட வெட்டு நல்லா வெட்டி தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், அந்த கடை எப்போவுமே பிரபலமாக இருக்கும். அதனால் வெட்டு முறையை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள். வெட்டு முறையை கற்றுக்கொண்டால் வெற்றியாளராகவே இருக்க முடியும். வெட்டு முறை தான் முக்கியமான விஷயம். வெட்டு முறையை கற்றுக்கொண்டால் எல்லாமே வெற்றியாக மாறிவிடும். பாருங்கள், அதுவும் பேட்டர்ன் மூலியமாக கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் சிறப்பாக இருக்கும். பேட்டர்ன் பயிற்சியை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அதனால் இப்போ பேட்டர்ன் மூலியமாக ஒரு அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி வெட்டுவதுங்கிறதை இப்போ வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அளவு ஜாக்கெட் மூலியமாகவும் பேட்டர்ன் அளவு ஜாக்கெட்டை வைத்து பேட்டர்ன் மூலியமாக வெட்டிடலாம். பேட்டர்ன் மூலியமாக வெட்டி அழகாக வந்து கஸ்டமருக்கு திருப்தியை கொடுத்துடலாம். இப்போ அளவு ஜாக்கெட்டில் பேட்டர்ன் வச்சு வெட்டுவது அப்படிங்கிறத அளவு எடுக்க போகிறேன். இப்போ எப்படி இருந்தாலும் அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுத்தாலும் அதே தான், அளவு ஜாக்கெட்டை வாங்கினாலும் அதே தான். உயரம் ஃபஸ்ட்டு உயரத்தை எடுத்துருங்க. உயரம் 14.5 எழுதிங்க. அடுத்தது சி, பாடியோட லூஸ் எடுக்கணும். என்னுடைய அளவில் வந்து வரிசையாக 11 அளவு இருக்கும். அந்த 11 அளவு எடுத்தே தீரணும். இப்போ எல்லாரும் பாருங்க, ஜெஸ்ட் எடுக்க அளவு எடுக்க போகிறேன். ஜெஸ்ட் அளவு எடுக்கிறத எல்லாரும் பாருங்க. ஊக்கில் இருந்து கரெக்டாக அந்த கிராஸை அப்படி வச்சு எடுங்க. கரெக்டாக எவ்வளோ இருக்கு? 9.5 இருக்கு. 9.5 எழுதிடுவோம். 9.5 பிளஸ் 1.75, ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 10.25. இப்போ பேக்கில் 10.25 இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். பேக்கில் 10.25 இருந்துச்சு, அந்த ஜாயிட் 38 இன்ச்சு பாடிங்கிறத உறுதி பண்ணிடலாம். பேக்கில் 10.25 இருக்கான்னு இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இப்படியே பாருங்கள். எந்த வகையான கிராஸை இப்படி வச்சுட்டு இந்த முண்டாலேருந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 10.25 கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லை இருக்குது. ஒருவேளை இப்படி பார்க்க தெரியலன்னா ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிக்கிட்டு இங்கேருந்து கூட பாருங்கள். இப்படி பார்க்க தெரியலன்னா இப்படி மடிச்சுட்டு இப்படி பாதி பாருங்கள். 10.25 இருக்கா? 10.25 கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லை. இப்படி பாக்கெட்லேருந்து கிராஸ் வரும். இப்படி இங்கிட்டிருந்து இங்கிட்டு கிராஸ், ரெண்டு பக்கமும் 10.25 இருக்குது. அப்போ இது எத்தனை இன்ச்சு பாடி? 38 இன்ச்சு பாடி. சி 38 இன்ச்சு பாடி, 38 இன்ச்சு பாடின்னு எழுதிட்டேன். அடுத்து ஷோல்டர் அளவு, ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோ? ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோன்னு முடிவு பண்ணணும். ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோ? 2.5. எஸ்எப் வந்து 2.5. கை நீளம் எவ்வளோ? கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 6.5. கை லூஸ் எவ்வளோ? அப்படி அப்படியே எடுத்துருங்க. அப்படி அப்படியே அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கை லூஸ் எவ்வளோ? 11.5. கை லூஸ் 11.5. இப்போ நடுக்கை எவ்வளோ? நடுக்கை வந்து கரெக்டாக இந்த இடத்துல நேராக அளவுடுங்க. நேராக அளவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நடுக்கை வந்து 13.5. எம்ஹெச் வந்து 13.5. போட்டேன், எல்லாம் போட்டேன். இப்போ ஏஹெச் இப்படியே எடுத்துருங்க. ஏஹெச் முதல்ல இப்படியே கையை வச்சுக்கிட்டே எடுத்துருங்க. ஏஹெச் வந்து ஃப்ரெண்டில் தான் பார்க்கணும், பேக்கில் பார்க்கக்கூடாது. ஏஹெச் வந்து 15.5. அடிங்கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. அந்த அடிங்கை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எவ்வளோ இருக்குது? 7.5 இருக்குது. ஓகே, இப்போ எல்லாமே எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ? ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ? ஃப்ரண்ட்டு நெக்கு இப்படியே வச்சு பாருங்கள். இப்படியே வச்சுட்டு கரெக்டாக கழுத்து எவ்வளோ திரும்புதோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கழுத்து எவ்வளோ திரும்புது? 6 இன்ச்சில் திரும்புது. ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சு. பேக் நெக்கு எவ்வளோ? பேக் நெக்கை அப்படியே இப்படியே வச்சுட்டு கழுத்து எங்கே திரும்புதோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துங்க. கழுத்து எப்படி திரும்புதோ கரெக்டாக 7.5 இருக்குது. பேக் நெக்கு 7.5 பார்த்துட்டேன். இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ? இடுப்பு இப்படியே வச்சுக்கோங்க. இடுப்பு கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து இந்த ஐப்பட்டி விட்டுருங்க. ஐப்பட்டி விட்டுட்டு இது வரைக்கும் இருக்கிறத பாருங்கள். இன்ச்சு இடுப்பு டபுள்யூ 30. ஃப்ரண்ட் ஆட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் ஆட்டு எப்படி வைக்கிறது பாருங்கள். அந்த ஃப்ரண்ட் ஆட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த கூரை கரெக்டாக அப்படி மேலே எடுத்துங்க. மேலே எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படி மடிச்சுக்கிட்டு இழுக்காமல் பாருங்கள். இழுக்காமல் அந்த கூறு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஆட்டு வந்து 11 இருக்குது. உள்ளே ஒரு வாட்டி பாருங்கள், வெளியே ஒரு வாட்டி பாருங்கள். உள்ளே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வெளியே தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, உள்ளே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணிக்கணும். ரெண்டு தடவை ரெண்டு பக்கமும் பார்த்துடணும். 11 தான் இருக்குது. இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருங்க. டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு இப்படி பார்த்துருங்க. டாட்டோட உயரம் 2.5 எழுதிக்கோங்க.
அப்புறம் ஃப்ரண்ட்ல இருந்து எவ்வளவு தள்ளி வருதுன்னு இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஈஸியா வெட்டி போயிடலாம். ஃப்ரண்ட் ஆட் நவுத்தி வைக்கிறது வந்து ஃப்ரண்ட்ல வந்து தள்ளி வைக்கிறது 3.5. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 38 inch பாடிக்குள்ளே பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். 38 inch பாடிக்குள்ளே பேட்டர்ன் எடுக்கப்பட்டது. 38 inch பாடி, இந்த பாடிக்குள்ளே பேட்டர்னை வச்சு இப்போ வந்து சுடு ஜாக்கெட் வந்து அளவு ஜாக்கெட்டில் அளவு எடுத்து பேட்டர்ன் மூலியமாக வெட்டுவதை எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பேட்டர்ன். இப்போ வெட்டுவதை கவனிங்கள். பேக் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். பேக்கு கரெக்டாக எடுக்கப்பட்டது. பேட்டர்னில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பேட்டர்னில் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். பேட்டர்னுடைய அளவு எவ்வளோ, நம்ம அளவு எடுத்துருக்கிறது 14.5 எடுத்துருக்கோம். 14.5 இருக்கா? 14 தான் இருக்குது. இப்போ அரைஞ்சி நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக வந்து உறிஞ்சி எப்போ போல நம்ம லைனிக்காக கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். இப்போ 14.5 உயரம் கரெக்டாக வச்சுக்கோங்க. 14.5 ஒரு உயரத்தை வச்சுட்டு கரெக்டாக அந்த பேட்டர்னை தூக்கி வச்சுருங்க. 14.5 உயரம், உயரம் வைக்கப்பட்டது. 6 inch தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ அந்த பேட்டர்னை கரெக்டாக தூக்கி அப்படியே வச்சுருங்க. அந்த நம்ம கோட்டில், இந்த கோட்டில் அழகாக வச்சுருங்க. கரெக்டாக வைக்கப்பட்டது. அழகாக வந்து இந்த உயரத்தை இப்படி மார்க் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிட்டு அழகாக வச்சுருங்க. அப்படியே வரைஞ்சிருங்க. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அப்படியே வரைங்க. அப்படியே வரைங்க. அப்படியே வரைஞ்சிட்டு எந்த வகையான விஷயமும் தேவையில்லை. அப்படியே பேட்டர்ன் உங்களை வாழ வைக்கும். அழகாக கொண்டு வந்து இப்போ வரைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லாம் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சவொடனே இதை எடுத்துட்டேன். எடுத்துட்டு அரைஞ்சி தையலுக்காக கோடு போட்டுங்க. உயரம் சரியாக இருக்கா? இப்போ வந்து இந்த தையல் போட்டுட்டு உயரம் சரியாக இருக்கா? 14.5 இருக்கா? 14.5 கரெக்டாக இருக்குது. அளவு ஜாயிட் பிரகாரம் 14.5 கரெக்டாக இருக்குது. அளவு ஜாயிட்டு நான் வச்சு காட்டுறேன். அளவு ஜாயிட்லேயே அளவு வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அளவு ஜாயிட்டில் கரெக்டாக 14.5 எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்தது இடுப்பு. இடுப்பு வளா இடுப்பு பார்த்தீங்கன்னா 30 30 30னா 7.5 ப்ளஸ் வந்து 1.5. 1.5னா 7.5 ப்ளஸ் 1.5 வந்து 8.75. 8.75 ப்ளஸ் ஒரு 1.5. 8.75 இங்கே வச்சுருவோம். 8.75 நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1.5 வைக்கப்பட்டது. ஓகே பண்ணிட்டேன். இடுப்பு பார்த்தாச்சு. இடுப்பு ஓகே பண்ணிட்டேன். இடுப்பு கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட் பேக் கழுத்து. பேக் கழுத்து எவ்வளோ? 7.5. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 7.5 கரெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எந்த வகையான மாற்றமும் பக்காவாக இருக்குது. இதை போட்டிருக்கோம். இப்போ அளவு ஜாயிட்டில் எப்படி கழுத்து, இந்த அளவு தான் கழுத்து இருக்கா இல்லை இதோட பெருசு பண்ணுமாங்கிற முடிவு பண்ண போகிறோம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்க, கழுத்து வெட்ட வேண்டாம், ஏன்னா மாடல் பண்ண போகிறாங்க. இதில் கழுத்து வந்து மாடல் பண்ண போகிறாங்க. மாடல் பண்ணுறதுக்காக கழுத்து வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கழுத்து வெட்ட தேவையில்லை. ஷோல்டர் ஃபினிஷிங், நம்மளோட ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோன்னு முடிவு பண்ணணும். ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5. நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 3 கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு கழுத்து மாடல் பண்ண போகிறாங்க. கழுத்து மாடல் பண்ண போகிறோம். கழுத்தோட அகலம் 38 inch பாடி, கழுத்து அகலம் பாருங்கள். கரெக்டாக எல்லாமே காமிச்சு கொடுக்கும். 3.5 இருக்குது பாருங்கள். 3.5 இங்கே அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்தது ஏகச்சு. ஏகச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவை? ஏகச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15.5 தேவை. 15.5 இருக்கா? 15.5 இந்த இதில் நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறோம். கழுத்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஏகச்சு சரியாக இருக்கா? கழுத்து பாடி லூஸ் பார்த்துருவோம். பாடி வந்து 38 38 38னாக்கா 9.5 ப்ளஸ் வந்து ஒரு 3/4, 10.5 வேணும். இந்த 10.5 இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 10.5 இப்படி இருக்கா? கரெக்டாக எல்லாம் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லை. இப்போ முண்டா வந்து கரெக்டாக இருக்கா? முண்டா வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ண போகிறோம். முண்டா நம்ம கரெக்டாக இருக்கா? நம்மளுக்கு தேவை 7.5 வேணும். 7.5 இருக்கா? 7.5 வந்து நம்ம அளவு ஜாயிட்டில் வந்து 7.5 இருக்குது. இந்த 7.5 இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அலோஜி அடிப்பறம் கரெக்டாக வந்து ஏகச்சு வந்து 15.5 வேணும். கொஞ்சோண்டு வந்து ஜாக்கெட்டை இறக்க போகிறோம். 15.5 வேணும். 15.5 வந்து கொஞ்சோண்டு குறையுது. குறையிறதுனால கொஞ்சோண்டு வந்து இப்படி அழகாக இப்படி கீழே இறக்கிட்டேன். கீழே இறக்கிட்டு இப்போ இன்னொரு வாட்டி பார்க்க போகிறேன். இப்படியும் பார்க்கலாம். இது இப்படி வச்சுக்கிட்டு இதிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இப்படி இருக்குது எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 7.5 தான் இருக்குது. நம்மளுக்கு 7.5 வேணும். 4 inch நான் இறக்கிட்டேன். 4 inch இப்போ தான் இப்படி தான் இறக்கணும். 4 inch மட்டும் இறக்குனா வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டாக இறக்கிட்டோம். இப்போ இதுக்கும் இடுப்புக்கும் பாடி லூஸுக்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சு. எல்லாமே கோடு போட்டேன். பாடி லூஸு எல்லாம் போட்டோம். பக்காவாக எல்லாமே கோடுகள் போட்டப்பட்டது. இப்போ வந்து மாடல் கழுத்து. மாடல் கழுத்துலாம் நான் பின்னாடி வெட்டலை. மாடல் கழுத்து பண்ண போகிறாங்க. அதனால் எதுவுமே நான் பண்ணலை. மாடல் கழுத்து பண்ணுறதுனால இது வந்து நான் எதுவுமே வெட்டலை. அது கேன்வாஸில் வெட்டி மாடல் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து 10.5 கரெக்டாக இருக்குது. இடுப்பு சரியாக வச்சுட்டேன்.
ஆம்கோல் வந்து மேல இருந்து எவ்வளவு இறக்கிருக்க பாருங்க, 5.5 inch 38 inch பாடிக்கு 38 inch பாடிக்கு 5.5 inch ஆம்கோல் இறக்கப்பட்டது. ஏஹெச் வந்து 15.5 கரெக்டா வருதா, அக்யூரேட்டா வந்துச்சு. இப்ப அலவுஜ் ஆயிட்டு வச்சு பாத்துருவோம். அலவுஜ் ஆயிட்டு இப்படி பிடிச்சுக்கணும், இப்படி பிடிச்சுக்கிட்டு கரெக்டா இந்த முண்டா கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணாம நீங்க தைக்கக்கூடாது. முண்டா வந்து கரெக்டா வந்து கச்சுன்னு போய் உட்காருது பாருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்டா போய் உட்காருது, எந்த வகையான மாற்றம் இல்லாம பக்கா போயிருக்கு. அதே மாதிரி இங்கிட்டு பாத்துக்கணும், நம்மளுடைய சைடு வந்து கரெக்டா வச்சிருக்கோமா, சைடு வந்து எந்த வகையில தப்பா வச்சிருந்தா தப்பா இருக்குன்னா தப்புன்னு அர்த்தம். கொஞ்சோண்டு நம்மளுக்கு குறையுது, அதனால கொஞ்சோண்டு மேல ஏத்திடுவோம். கொஞ்சோண்டு மேல ஏத்திட்டு இப்பதான் நீங்க பாக்கணும், ரெண்டையுமே பாத்துக்கணும், ரெண்டையுமே பார்த்துட்டு தான் உள்ள வரணும். கரெக்டாக காலிஞ்சி மேலே ஏற்றிட்டேன், மேலே ஏற்றி இப்போ பாருங்கள் எல்லாமே போடப்பட்டது. இப்போ பாருங்க இந்த முண்டை கழுத்து வந்து பேட்டர்னில் வரையும் போது இது எவ்வளோ நகர்த்தணும்னு தேவையில்லை, அது சொல்லி கொடுத்துரும், அது அழகாக சொல்லி கொடுத்துரும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன கழுத்து இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து அளவு ஜாயிடு போகிறாங்க, கழுத்து சரியாக வச்சுருக்கோமா. இப்போ இவங்க ரவுண்டு கழுத்து கொடுத்துருக்காங்க, ஒருவேளை ரவுண்டு கழுத்து வெட்டணுன்னா இந்த ரவுண்டு கழுத்து சரியாக இருக்கான்னு ஒரு செக்கிங். இது பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கழுத்து வந்து நம்மளுக்கு எந்த சின்ன கழுத்து போடலாமா பெரிய கழுத்து போடலாமான்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டோம், இந்த இடத்துல இங்கே வச்சுட்டோம். இது வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க இதுலேருந்து பார்க்க போகிறேன், இதுலேருந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படியே பாருங்க, இப்படியே வந்து அழகாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து தானாங்கிற முடிவுக்கு வந்துடும். கரெக்டாக இந்த கழுத்து தான் நம்ம போட்டிருக்கோமா, இதை விட கூட போட்டிருக்கோமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். இப்போ பாருங்க கரெக்டாக வருங்க, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கழுத்து போய் கரெக்டாக உட்காந்து பாருங்க. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி கழுத்து வந்து அழகாக போய் இப்படி வந்து ரவுண்ட் பண்ணி பாருங்க, அப்படி அழகாக ரவுண்ட் பண்ணி கரெக்டாக போய் இந்த இடத்துல வந்து கரெக்டாக உட்காருது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக உட்காருது. இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும், பார்த்தா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், ஒருவேளை கழுத்து பின்னாடி வந்து கழுத்து இறக்கத்தையும் பார்த்துக்கணும், பார்த்துட்டு ஒருவேளை தப்பு பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். மாடல் கழுத்து, மாடல் கழுத்து பண்ண போகிறோம். மாடல் கழுத்து வேணுனாக்க இங்கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இப்படி இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடல் எல்லாம் பண்ணிக்கலாம், மாடல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பேக்கு பார்த்துட்டிங்க, பேக் வந்து பேட்டர்ன் மூலியமாக பாருங்கள் கரெக்டாக கழுத்து வந்து இங்கேருந்து ஏறிடுச்சு, முண்டை காலிஞ்சி இறங்கிருச்சு, இடுப்பு வச்சுட்டோம், அவ்வளோதான். பேட்டர்னை வரைஞ்சிட்டு அழகாக வெளியே போயிடலாம். இப்போ அழகாக பார்த்துட்டிங்க, அடுத்து கை வரைய போகிறேன். கை வரைகிறத எல்லோரும் கவனிங்க, பேட்டர்ன் மூலியமாக பேட்டர்னை போட்டால் 2 நிமிஷத்தில் வெட்டிடலாம், 2 நிமிஷம் தான் பேட்டர்ன் வெட்டுவது. இப்போ கை வரைகிறத பாருங்கள், கையை அப்படியே வச்சுக்கோங்க, கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வரைய வேண்டியதான். வரைஞ்சிட்டேன். இப்போ கை லூஸ் எவ்வளோ, கை லூஸ் எவ்வளோ, முதல்ல வந்து கை லூஸை வரைஞ்சிடுவோம். வரைஞ்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல்ஓ, எஸ்எல்ஓ எவ்வளோ, கை லூஸ் எவ்வளோ, 11.5. இந்த பக்கம் 5.75, அந்த பக்கம் 5.75 வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 5.75, இந்த பக்கம் 5.75 வச்சுட்டேன். பேட்டர்ன் வரைஞ்சேன், பேட்டர்ன் இப்படி வரைஞ்சிட்டு பேட்டர்ன் எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்து ஏகச்சு 7.5 அப்படியே மார்க் பண்ணிங்க, 7.5 கரெக்டாக மார்க் பண்ணிங்க, இங்கிட்டு 7.5 இங்கிட்டு 7.5 மார்க் பண்ணுங்க. ஏஹெச் என்ன எடுத்தோமோ அதை மார்க் பண்ணுறோம். இப்போ இதுக்கு இறக்கிடுவோம், ஒன்றரை இன்ச் தனியாக ஒரு கோடு, சென்ட்ரா ஒரு கோடு. ஈஸியான வேலை, ஈஸியாக நீங்கள் வெட்டி வெளியே போயிடலாம். அழகாக வரைஞ்சிட்டேன், அழகாக வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு சென்ட்ராவும் கோடு போட்டுக்கலாம். சென்ட்ரா வந்து கை நீளம் எவ்வளோ, கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை நீளம் வந்து 6.5 7 வச்சுக்கோங்க, 7 வச்சுட்டு கையில் கை இறக்கம் அவ்வளோ வச்சுங்க, கை இறக்கம் இப்போ போட போகிறேன். கை இறக்கம் 7, 6.5 இறக்கம், 6.5 தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ 1 inch வச்சு தனியாக ஒரு கோடு போட்டுருவோம், 1 inch வச்சு தனியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டேன், 1 inch வச்சு தனியாக ஒரு கோடு போடப்பட்டது. கை பேட்டர்ன் வரையப்பட்டது, கையை எல்லாரும் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ அடிங்கை ஒரு கோடு போடுறாங்க, அடிங்கை ஒரு கோடு போட்டுக்குங்க, அடிங்கையில் ஒரு கோடு போடுறாங்க, அடிங்கை போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம போட்டோம். இப்போ கை லூஸ் வச்சுட்டேன், கை லூஸ் பாருங்க, 5.75 வச்சுட்டேன், இங்கே கை லூஸ் வச்சுட்டேன், கை முண்டா இறக்கிட்டேன்,
முன்ன என்ன இறக்குறமோ அது அந்த பேட்டர்ன் அப்படியே சொல்லி கொடுக்கும். பேட்டர்ன் பாருங்க 3 இன்ஜ் இறக்கிருக்கேன், கரெக்டா வந்து 3 இன்ஜ் இறக்கப்பட்டது எல்லாமே இதுல காமிச்சு கொடுத்துறோம். காமிச்சு கொடுத்து பக்காவா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 7.5 ஏழை முக்கால் வைக்கப்பட்டது, இந்த பக்கம் ஏழைகால் கரெக்டா வந்திருக்கு, இந்த பக்கம் ஏழைகால் கரெக்டா வந்திருக்கு, எல்லாமே பக்கா வந்திருக்கு, எதுவுமே தப்புல. இப்ப பாருங்க கை பாருங்க கரெக்டா கை நீல வந்து 6.5 வச்சுட்டாங்க, எல்லாமே பக்காவா பாத்துட்டீங்கன்னா இப்ப கை கை வந்து இந்த பேட்டர்ல அப்படியே அழகா வரைஞ்சோம். இப்படியே வரையப்பட்டது, வரைஞ்சிட்டு அளவை மட்டும் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப வந்து ஃப்ரண்ட் போட போறேன். ஃப்ரண்ட் போடுறத எல்லாரும் பாருங்க, பேட்டர்ன் மூலியமா அளவு ஜாக்கெட் இல்ல பேட்டர்ன் மூலியமா போறத போடுறேன். இப்ப ஃப்ரண்ட் வரைய போற ஃப்ரண்ட் பாருங்க, கிராஸ் அழகா வந்து எந்த அளவு கிராஸ் வெட்டுறோம் பாருங்க, 90 டிகிரில கிராஸ் இருக்கு பாருங்க, அழகா கிராஸ் வரையப்படுகிறது. கிராஸ் அப்படியே வரைங்க, அப்படியே கிராஸ் பேட்டர்ன் வச்சுக்கிட்டா வாழ்க்கையே மாறும். பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். பேட்டர்ன் மூலியமா அப்படியே போட்டுட்டு வெளியே போயிடலாம். அப்படியே அங்கங்க அளவை மட்டும் பஞ்ச் பண்ணிட்டு நீங்க போயிட்டே வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வரைஞ்சி எடுத்துட்டேன். வரைஞ்சி எடுத்த பிறகு இப்போ ஷோல்டரில் ஷோல்டரில் கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிடுவோம். இப்போ வந்து அழகாக கிராஸ் வரைஞ்சிட்டேன். கிராஸ் 90 டிகிரியில் போட்டிருக்கேன். 90 டிகிரியில் போடக்கூடிய ஒரே ஆள் நான் தான். இப்போ பேக் தனியாக கை தனியாக ஃப்ரண்ட் தனியாக நான் போட்டுட்ருப்பேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பான கட்டிங், சிறப்பாக யார் வேணாலும் வெட்டி இந்த பேட்டர்ன் கையில் வச்சுட்டு யார் வேணாலும் வெட்டலாம். வெட்டி நீங்கள் அழகாக வெட்டி வெளியே போயிடலாம். இப்போ அடுத்தது டாட்டு. இதோட டாட்டோட நிலை எவ்வளோ? இது வந்து 38 இன்ச் பாடி, 38 இன்ச் பாடி, 9.5, 10, 10.5, 11 நாலாவது நிலை மார்பகம். நாலாவது நிலை மார்பகத்துக்கு வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லாரும் கவனிங்க. இப்போ மார்பகம் பெருசாக இருக்கிறதால பேட்டர்னை வந்து மேலே ஏற்றி போட்டுங்க. மார்பகம் பெருசாகிடுச்சு, பெருசானதுனால மேலே பேட்டர்னை வந்து மேலே தூக்கி போடுறேன். ஏன்னா பேட்டர்ன் இறங்கி வரும். வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் எடுத்துட போகிறேன். இதில் வந்து கரெக்டாக இங்கே வைக்க போகிறேன். வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டோட உயரம் 11 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அழகாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அழகாக கோடு போட்டப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதை எல்லோரும் கவனிங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ போட்டிருக்கேன்? 3.5. இங்கே 4 இன்ச் நகர்த்திக்கிங்க. 4 இன்ச் வச்சுட்டு நகர்த்தி நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு. இப்போ டாட்டோட வயரை வந்து அளவு ஜாயிட்டில் 2.5 இருக்கு. நான் 3 வச்சுக்கிறேன். 3 வச்சுட்டேன். இப்போ விடை கண்டுபிடிக்க போகிறேன். 38, 30 8 இன்ச் டிஃப்ரென்ஸு. 8 இன்ச் இவங்க வந்து மார்பகம் 4வது நிலை மார்பகம். அப்போ 2 வைக்க போகிறேன். இந்த பக்கம் 2, விடை வந்து 8னா 4, 4 × 2. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 வச்சுட்டேன். பெரிய மார்பகம் மார்பகமாக விடை கரெக்டாக வரும். இடுப்பு சின்னதாக இருக்குது, மார்பகம் பாடி பெருசாக இருக்குது. அப்போ மார்பகம் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னு அர்த்தம். 4வது நிலை மார்பகத்துக்கு நான் வெட்டிகிட்ருக்கேன். வச்சுட்டேன். இப்போ ஃப்ரெண்டு கழுத்து எவ்வளோ, ஃப்ரெண்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து 6 இன்ச் கொஞ்சோண்டு இறக்கி வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு இறக்கி வைக்கிறேன். அழகாக வச்சுட்டேன். அழகாக வைக்கப்பட்டது. இப்போ அழகாக இந்த பேட்டர்ன் அளவு ஜாயில் என்ன இருக்கோ அது பிரகாரம் நான் போகிறேன். அப்புறமே கழுத்து வச்சு காட்டுவேன். இப்போ பாடி லூஸ் எவ்வளோ? 9.5 + 1.75, 10.5 இருக்கான்னு பார்த்தணும். 10.5 கரெக்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லை. இங்கே 1.5 அது மாதிரி இங்கேருந்து அழகாக இப்படி டீஸ் போட்டுங்க, இங்கே ஏற்றிங்க. இப்போ மார்பகம் பெருசாக இருந்தால் இங்கே 2.5 ஏற்றிக்குங்க. 2.5 ஏற்றிங்க, தப்பே கிடையாது. 2.5 மேலே ஏற்றிங்க. வச்சுட்டேன், எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஆம்கோல் முண்டா வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். முண்டா வந்து கரெக்டாக இருக்கா? நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச் மட்டும் இறக்க சொன்னோம். இந்த இடத்துல தான் பாடி லூஸ், இந்த இடத்துல கூட நிப்பாட்டிக்கணும். 7.5 வரணும். 7.5 வருதான்னு மட்டும் பார்த்துருவோம். 7.5 பக்காவாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இது 5.5. பேக்கில் என்ன வச்சோமோ அதே தான் இங்கே 5.5 வச்சுட்டேன். இப்போ பட்டி எவ்வளோ வேணுங்கிறத முடிவு பண்ணலாம். பட்டியில் அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குது? பட்டி அகலம் எவ்வளோ இருக்குது? பட்டியில் அந்த அளவு ஜாயிட்டில் என்ன இருக்குது?
அளவு ஜாயிண்ட்ல 3 இன்ச் பட்டி இருக்கு. இப்ப 3 இன்ச் பட்டி வேணுங்கிறதுக்கு நம்ம முடி பண்ணி உள்ள போயிரோம். 3 இன்ச் பட்டி இங்க 3 இங்க 3.5 இங்க 3 இங்க 3.5 வச்சுக்கங்க. இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்குங்க. இங்க இருந்து 6.5 இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு இருக்கு 6 இருக்கு. இப்ப 6.5 இங்க வச்சிரோம். 6.5 இங்க 6 தன்னால வந்துரும். இது என்ன வைக்கிறமோ அது தன்னால வந்துரும். வச்சிட்டேன். இப்ப பாருங்க அந்த 6.5 க்கு நேரா ஒரு கோடு. அழகா பேட்டர்ன போடுறோம். பேட்டர்ன போட்டு அழகா வரையி வெளிய போறோம். பேட்டர்ன் அழகா இந்த பேட்டர்ன் போட்டு 90 டிகிரில பேட்டர்ன போட்டு கரெக்ட்டா கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங் மார்பகம் பெருசானாலே கிராஸ் கட்டிங் வச்சீங்கனா அழகா தெரியும். நேர் கட்டிங் வைக்கிறத விட கிராஸ் கட்டிங் வச்சீங்கனா அழகா இருக்கும். இப்ப இடுப்பு 30. 30 க்கு இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் 2.5 வரும். தச்சவனா 2.5 வரும். 2.5 இப்போ வந்து நம்மளுக்கு 7 இன்ஜ் வேணும். 7 இன்ஜ் வேணுங்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் 2.5 வந்துருச்சு. இந்த பக்கம் 5 வேணும். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து 4.5 வச்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 6 இன்ஜ் கம்மியாக வைங்க. 4.5 ஒரு 2.5 7. 4.5 ஒரு 2.5 7. 6 இன்ஜ் கம்மியாக வைக்கிறேன். 6 இன்ஜ் கம்மியாக வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இடுப்பு வந்து கிச்சுன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அளவு ஜாயிட்லேயும் அதான் இருக்கு. நான் காமிக்க போகிறேன். வச்சுட்டேன். அழகாக இந்த இடத்துல டிராயிங் போட்டேன். இப்போ அளவு ஜாயிட்ல என்ன இருக்குன்னு காட்ட போறேன் பாருங்க. அளவு ஜாயிட்ல என்ன இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும். அளவு ஜாயிட்ல என்ன இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 2.5. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் கரெக்டா பாருங்க என்ன நான் சொன்னேனோ அதான் இருக்கு. 4.5 இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. எந்த வகையான மாற்றம் இல்லாம இருக்கு. இடுப்பையும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இடுப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. 30 இன்ச் தான் இடுப்பு. இந்த பக்கமும் பாருங்க. இந்த பக்கமும் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த பக்கமும் எவ்வளோ வைத்திருக்கார்கள். 2.5. இந்த பக்கம் 4.5. கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ எல்லாமே வெட்டுறதை பார்த்துட்டீங்க. கம்ப்ளீட்டாக வெட்டுற. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக போடப்பட்டது. அப்புறம் வந்து இங்கே ஒரு கோடு நான் எப்பவும் போடுவேன். அந்த கோடு போட்டேன். இந்த கோடு இப்போ போடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கரெக்டாக எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டு வரையணும். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் போட்டு அழகாக வரைஞ்சிருக்கணும். இப்படி அழகாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக பேட்டர்னை போட்டு அழகாக நான் வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி தான் ஃப்ரண்ட்டு வரையணும். ஃப்ரண்ட்டை வரைஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அள்ளி திரிக்கிற மாதிரி இருக்கும். மெயினான விஷயம் இது. ஃப்ரண்ட் இப்போ பட்டியை வந்து அப்படியே இப்போ எல்லாம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் போட்டோம். இப்போ பேக் இது போ பேக் வரைஞ்சிட்டோம். கை வரைஞ்சிட்டோம். இப்போ பட்டி வரைய போகிறோம். பட்டி வரைகிறத எல்லோரும் பாருங்கள். பட்டி அப்படியே வரைஞ்சிருங்க. அளவு ஜாக்கெட்டை வைத்து பேட்டர்ன் போட்டு ஈஸியாக வெட்டி போ. துணியில் அப்படியே வரைஞ்சி அப்படியே நீங்கள் வெட்டிடலாம். துணியில் அப்படியே வரைஞ்சி அழகாக வெட்டி வெளியே போயிடலாம். இப்போ எடுத்துட்டேன். அரைஞ்சி தையலுக்காக ஒரு கோடு போட்டுங்க. அரைஞ்சி தையலுக்காக ஒரு கோடு போட்டுங்க. போட்டாச்சு. இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ பட்டி வந்து நம்ம எவ்வளோ வைக்க சொன்னங்கிறத பாருங்கள். இங்கே 3 இங்கே 3.5 இங்கே 3.5 வைக்க 3.5 வச்சுருக்கோம். இது 3 வச்சுருக்கோம். அப்போ பேக்கில் வந்து கரெக்டாக 3.5 வச்சுக்கோங்க. 3.5 கரெக்டாக வச்சுட்டேன். இங்கே 3 வச்சுட்டேன். இப்போ இங்கே 3 இருந்தால் இங்கே வந்து 2.5 வைங்க போதும். 2.5 மேலே தேவையே இல்லை. 2.5 மேலே தேவையில்லை. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 இருக்குது. இந்த 6.5 இங்கே அப்படியே பஞ்ச் பண்ணுங்கள். 6.5 பஞ்சு பண்ணிட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.5 இருக்குது. இந்த 3.5 இங்கே பதிவு பண்ணிடுங்க. எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வரையப்பட்டது வரைஞ்சிட்டோம். இப்போ அழகாக என்ன பண்ண போனாலும் இங்கே 2.5 ஒரு புள்ளி வச்சுட்டீங்க. இங்கே என்ன வைக்கிறீங்களோ அது கம்மி இல்லை. இங்கே வந்து அதை விட கம்மி. 2.5 எல்லாமே அளவு சைடில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறோம். பட்டி இவங்க பெருசாக போட்டிருக்காங்க. இப்போ பெருசாக போட்டதுனால நம்ம பெருசாக போகலாம். இவங்க 3.5 பட்டி போட்டிருக்காங்க. இப்போ 3.5 நான் வச்சுட்டேன். இங்கே 2.5 வச்சுட்டேன். ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்குள்ள நம்ம போறோம். வச்சுட்டேன். இப்ப அரைஞ்சி தையலுக்காக அரைஞ்சி வரையப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு எவ்வளோ இங்க இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாத்துக்கணும். இங்க இருந்து 4.5 இங்க இருந்து 4.5 மார்க் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து 3.5 மார்க் பண்ணிட்டேன். இது 3.5 இது 4.5 அதுக்கப்புறம் 1.5. இப்ப இடுப்பு எவ்வளோ இடுப்பு வந்து 30. 30னா அரைஞ்சி கம்மி பண்ணி 7 இன்ச் வைங்க. 7 இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க அளவு ஜாக்கெட்லயும் அதே தான் இருக்கும். தச்சோடனே 6.5 இருக்கிற மாதிரி இருக்கும். 7 வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். 7 வச்சுட்டேன். எப்படி கிராஸ் ஆகுது பாருங்கள். அழகாக கிராஸ் ஆகும். கரெக்டாக பட்டி வந்து கிராஸ் ஆகிறத எல்லாம் கவனிச்சிட்டீங்க. ஓகே எல்லாமே நம்ம போட்டோம்.
இப்ப எல்லாமே வெட்ட போறோம் வெட்டிட்டு ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா எல்லாம் வரைய போ வரைஞ்சி நம்ம வெட்ட போறோம் வெட்டுவதே எல்லாரும் கவனிங்க இப்ப டாட் டாட் வரைய போறதே எல்லாரும் கவனிங்க டாட் வந்து 14 இன்ஜ் உயரம் 14.5 ல வந்து 4 இன்ஜ் டாட் இருந்தா போதும் 4 இன்ஜ் ஆக நீளம் இருந்தா போதும் இங்கிட்டு கால் வச்சுக்கங்க இங்கிட்டு கால் அரைஞ்சு ஒருஞ்சி போயிடும் ஒருஞ்சி போக அரைஞ்சு வந்து பின்னாடி பிடிச்சிக்கலாம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் பேட்டர்ன் மூலியமாக இப்படி வரைஞ்சி அப்படி எடுத்துட்டோம் இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக அடுத்து பேக் வெட்டிட்டு இருக்கேன் முப்பத்தி எட்டு இன்ச்சு பாடி பேட்டர்ன் மூலியமாக வெட்டி பேட்டர்ன் மூலியமாக வெட்டினா தான் நான் பேக்கை வெட்டிட்டு இருக்கேன் பேக் வந்து இந்த இடத்துல மாடல்னால மாடல் கழுத்து மாடல் கழுத்துனால இது வந்து நான் வெட்டலை வெட்டாமல் வச்சுருக்கேன் பின்னாடி வந்து இது மாடல் கழுத்து பண்ண போகிறாங்க வச்சுட்டேன் இப்போ வந்து பேக் வெட்டப்பட்டது ஃப்ரெண்டு வெட்ட போகிறேன் ஃப்ரெண்டு வெட்டுவதை கவனிங்கள் கையை வெட்டிட்டு அப்புறம் வெட்டுவோம் இப்போ கை வந்து வெட்ட போகிறேன் கை வெட்டுவதை கவனிச்சுட்டு அப்புறமே போவோம் கை வந்து கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க கரை இருக்கக்கூடாது கரை இருந்தால் வெட்டிடுங்க கரை இருந்தால் வெட்டிடுங்க கரை வெட்டிட்டேன் கை வெட்டிட்டேன் கை வெட்டிட்டு இப்போ கவர் தட்டு வெட்ட போகிறேன் கவர் தட்டு வெட்டுவதே கவனிங்கள் அளவு சட்டையில் கை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறோம் அளவு ஜாயிட்டில் வந்து கை கரெக்டாக இருக்கா ஒருவேளை கை தப்பாக ஒருவேளை தப்பு இருந்தால் அரைஞ்சு நம்ம கூட வச்சுருக்கோம் அரைஞ்சு கூட வச்சுருக்கோம் கை லூஸ் சரியாக வச்சோமா கை லூஸ் கரெக்டாக வச்சுருக்கோமா கை லூஸ் சரியாக வச்சுருக்கோமான்னு ஒரு செக்கிங் பண்ணோம் எல்லாமே ஒரு வாட்டி செக்கிங் பண்ணுவோம் ஒருவேளை கூட போயிருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு செக்கிங் அளவு ஜாயிட்டில் கை கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் அளவு ஜாயிட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிடணும் அளவு ஜாயிட்டு பிரகாரம் நம்ம போயிடணும் இங்கே வச்சுட்டோம் இப்போ முண்டா ரவுண்டு கரெக்டாக இருக்கா முண்டா ரவுண்டு கரெக்டாக இருக்கா எல்லாமே பக்காவாக இருக்குது கொஞ்சோண்டு கூட லூஸாக இருக்குது இப்போ லூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போகிறோம் இதுவும் கை பேட்டர்ன் மூலியமாக தான் வெட்டினோம் பேட்டர்ன் மூலியமாக போட்டு வெட்டி வெளியே போயிடும் பேட்டர்ன் வந்து உங்களை வாழை வச்சே தீரும் வாழை வச்சே தீரும் கை கை வெட்டிட்டோம் கை வந்து கவர் தட்டு எடுக்க போகிறேன் பாருங்க கை பாருங்க அழகா வெட்டியிருக்க பாருங்க அழகா வந்து எப்படி அழகா வெட்டியிருக்க பாருங்க இப்போ பேட்டர்ன் மூலியமா தான் கை வெட்டினோம் பேட்டர்ன் மூலியமா கை அழகா நான் வெட்டியிருக்கேன் அழகா வெட்டி வெளியே போயிடுச்சு இப்போ பேக்கும் அதே மாதிரி என்ன பண்ணோம் பேக்கு வந்து பேட்டர்ன் மூலியமா தான் நான் வெட்டினேன் பேட்டர்ன் மூலியமாக அழகா வெட்டி அழகா வந்து 4 இடத்த பார்த்துட்டு வெளியே போயிட்டேன் இப்போ பேட்டர்ன் மூலியமா பேக்கு போட்டோம் இப்போ கை போட்டிருக்கோம் கை வந்து பேட்டர்ன் மூலியமா தான் போட்டிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு வரைஞ்சோம் ஃப்ரண்ட்டு வந்து எப்படி வரைஞ்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்க ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரியில் வந்து கரெக்டாக அப்படி வந்து பேட்டனை வச்சு வரைஞ்சி அழகாக வெளியே எடுத்து இப்போ அந்தந்த இடத்துல என்ன பஞ்சோ அந்த பஞ்சை பண்ணிட்டோம் இப்போ அழகாக நான் வெட்ட போகிறேன் பேட்டன் வச்சுருந்தா ஈஸியாக கட்டிங் பண்ணிடலாம் ஈஸியாக கட்டிங் பண்ணி நீங்கள் வெளியே போயிடலாம்
அழகா பாருங்க பேட்டர்ன் மூலமா அழகா வெட்டிருக்கேன் வெட்டிட்டு அழகா வெளிய போயிட்டேன் எப்படி பேட்டர்ன் மூலமா அழகா வெட்டணும் இந்த பாடிக்கு தந்த மாதிரி கீழே மார்பகம் வந்து நாலாவது நிலை மார்பகத்துல மார்பகம் மட்டும் இறங்கிருச்சு இந்த பேட்டர்ல இருந்து மார்பகம் இறங்கிருச்சு மார்பகம் இறங்கி இறங்கினதை எல்லாரும் பார்த்துட்டீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அர்க்காத் பண்ணிட்டோம் அர்க்காத் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிப்பேன் இந்த இடத்துல ஒரு கிராஸ் அடிக்கணும் இந்த இடத்துல ஒரு கிராஸ் அவசியம் அடிக்கணும் இந்த அரை கிராஸ் எடுத்துருங்க எடுத்துட்டோம் இப்ப பாடி லூஸ் சரியா இருக்கான ஒரு செக்கிங் பாடி லூஸ் வந்து பத்தே கால் வேணும் பத்தே கால் கரெக்டா இருக்கு எந்த வேணும் மாற்றமும் இல்லாம இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் பட்டி வந்து கரெக்டா இருக்கா இது ஒரு செக்கிங் பண்ணணும் ஃப்ரண்ட் பட்டி நம்மளுக்கு சரியா இருக்கா ஃப்ரெண்ட்ல வந்து இந்த ஊக்குல இருந்து இந்த கிராஸ் பக்கம் 4.5 வேணும் இங்க 5.5 இருந்தா ஓகே பக்கவா இருக்கு எந்த வேணும் மாற்றம் இல்லாம இருக்கு இப்பதான் கழுத்து வந்து ஃப்ரெண்ட் கழுத்தை நீங்க வச்சு பாக்கணும் ஃப்ரெண்ட் கழுத்து அலோ ஜாயிடு பிரகாரம் இருக்கா இல்ல குறைக்கணுமா அப்படிங்கறத முடிவுக்கு வரணும் அளவு ஜாயிடு பிரகாரம் கழுத்தை வச்சு பார்த்துடணும் நம்ம வச்சு தப்பா வச்சிருக்கோமா ரைட்டா வச்சிருக்கோமான்னு ஒரு செக்கிங் இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அழகா இப்படி வந்து பாருங்க அழகா இப்படி வச்சு பார்த்துட்டு கரெக்டா இப்படி வச்சு பார்த்துட்டு இப்படி திருப்பி பாருங்க இப்ப அளவு ஜாயிடு பிரகாரம் கரெக்டா கழுத்து வந்து கரெக்டா இருக்கு இப்ப கிராஸ் அடிக்க போறோம் கிராஸ் அடிச்சோடனே அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் கிராஸ் வந்து அடிக்க போறோம் அடிக்கிறத வந்து எல்லாரும் கவனிங்க கிராஸ் அடிச்சிட்டேன் கிராஸ் அடித்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் கரெக்டாக எல்லாமே பக்காவாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினீங்கன்னா இந்த இடத்த அப்புறம் இந்த இடத்த பார்த்துக்கணும் இந்த இடம் வந்து சரியாக இருக்கா இப்போ இந்த இடத்துல தப்பாங்க தைக்கிறதையும் நான் வரைஞ்சிடறேன் தைக்கிறது இந்த அளவுக்கு வர தப்பாங்க தைக்கிறத வரைய போகிறோம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 38க்கு பத்தே கால் வேணும் பத்தே கால் இருக்கா கரெக்டாக பத்தே 15 கரெக்டாக இருக்கும் இந்த முன்னே பாடி லூஸையும் மெதுவாக நீங்கள் பார்க்கணும் பாடி லூஸாக எல்லா ஜாக்கெட்டையும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இதை மெயினாக கவனிக்காம விட்டீங்கன்னா மார்பகம் பிடிச்சிரும் மார்பகம் இழுத்து பிடிச்சிரும் இங்கேருந்து இப்படி வச்சுக்கிட்டு கிராஸாக அப்படி பாருங்கள் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது 10.5 இருக்குது இதுலேயும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம் 10 இருக்குது கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக வந்து மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டோம் எல்லாமே பக்கா வச்சுட்டோம் இப்போ ஒரு புள்ளி வந்து மார்பகத்துக்காக வெளியே போகிறேன் மார்பகம் இது 4வது நிலை மார்பகம் அதுக்காக கிராஸ் பண்ணுறேன் 4வது நிலை மார்பகத்துக்காக கிராஸ் பண்ணப்படுகிறது இந்த இடத்துல அழகாக கிராஸ் சென்டரில் மட்டும்தான் கிராஸ் பண்ணணும் கீழே கிராஸ் பண்ணக்கூடாது மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி சென்டரில் மட்டும் வெளியே போயிருங்க வெளியே போனீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த இடத்துல மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி வெளியே வந்துட்டேன் இப்போ சைடு கரெக்டாக இருக்கா சைடு வந்து எந்த வகையான தப்பு வந்திருக்கான்னு செக் பண்ணணும் சைடு எவ்வளோ இருக்கு சைடு எவ்வளோ இருக்குன்னு முடிவு பண்ணணும் சைடு வந்து 6.5 இருக்கு இந்த 6.5 இருக்கு 6.5 பக்காவாக இருக்குது எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்கு மார்பகம் 11 மார்பகம் 11 வச்சுட்டோமா ஓகே 11 வச்சுருக்கோமா பக்காக வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுட்டோம் முண்டாவும் கரெக்டாக வெட்டிட்டோம் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வந்து பேட்டர்ன் மூலியமாக தான் நம்ம வெட்டியிருக்கோம் பேட்டர்ன் மூலியமாக நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ பட்டி வந்து பேட்டர்ன் மூலியமா வெட்டிருக்கமான்னு கண்டுபிடிக்க போறேன் பேட்டர்ன் மூலியமா தான் வரைஞ்சிருக்கேன் இப்ப பட்டியை வெட்ட போறேன் பட்டியும் பேட்டர்ன் மூலியமா வெட்டிருக்கோம் பட்டி வந்து கரெக்டா பேட்டர்ன் மூலியமா வரைஞ்சோம் பேட்டர்ன் மூலியமாக வரைஞ்சோம் பேட்டர்ன் எடுத்துட்டு இப்போ பேட்டர்ன் மூலியமாக தான் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கோம் பேட்டர்ன் மூலியமாக அளவு ஜாக்கெட்டில் எப்படி வெட்டுவதை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம் எல்லாரும் வந்து பேட்டர்ன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாடம் 38 இன்ச்சு பாடி 38 இன்ச்சு பாடிக்கு இடுப்பு 30 இடுப்பு 30 எவ்வளோ பாடி 38 இடுப்பு 30 அப்போ சின்ன இடுப்பு மார்பகம் பெருசாக இருக்கும் மார்பகம் இடுப்பு எவ்வளோ சின்னதாகுதோ மார்பகம் பெருசாகிட்டே இருக்கும் இது 4வது நிலை மார்பகத்தை நம்ம வெட்டோம் இப்போ வச்சு பார்த்துட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக பட்டி நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும் ஓகே இங்கே அர்க்காத் பண்ணிடுவோம் அப்புறம் இங்கே பார்ப்போம் இங்கே கரெக்டாக இருக்கா இங்கே வச்சுட்டேன் இப்போ இங்கே 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 கொஞ்சம் கூட வரும் முன்ன பின்ன வரும் அந்த முன்ன பின்ன இருக்கிறத சரி பண்ணணும் எல்லாமே பக்காவாக போட்டோம் இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டு வச்சு இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட்டு வச்சு காமிச்சிடுறேன் இப்போ பட்டி பார்த்துட்டீங்க பட்டி எல்லாரும் பார்த்துட்டீங்க இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு வந்து அள்ளி பேசும் பாருங்கள் அப்புறம் கை வந்து நான் முண்டா வச்சு காட்ட போகிறேன்
பாருங்க எப்படி எந்த அளவுக்கு என்னுடைய ஃப்ரண்ட் இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வந்து இது நாலாவது நிலை மார்பகம் அதனால பட்டி மேல் பக்கம் வந்துருச்சு இதோட இது இணைஞ்சிடும் இணைஞ்சோன்னா டைட் ஆயிரும் கழுத்து பாருங்க என்னுடைய கழுத்து வந்து முன்பக்கம் தான் வரும் இது மாதிரி தான் வெட்டணும் நம்ம எல்லாமே வெட்டினது அனைத்துமே பட்டியும் பேட்டர்ன் மூலியமா தான் ஃப்ரெண்டும் பேட்டர்ன் மூலியமா வெட்டியிருக்கேன் பேட்டர்ன் மூலியமா வெட்டி பாருங்க சிறந்த வெட்டியாளராவது உதவியா இருக்கும் இப்போ எல்லாம் எல்லாமே வச்சு பட்டி வச்சு காட்ட போறேன் பட்டி சைடு முண்டா முண்டா எப்படி கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டியை வச்சு காமிச்சிடறேன் இப்போ வந்து கை முண்டா பார்க்காம உடம்ப கை முண்டா வந்து அவசியம் பார்க்கணும் கை முண்டா பார்க்கும்போதே எல்லாரும் பாருங்க கை வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் செக் பண்ணாம கரெக்டா தைக்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் கரெக்டா அப்படி பிடிச்சிக்கோங்க அரைஞ்சு தையலுக்காக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கரெக்டா அப்படி வச்சு பாருங்க கரெக்டா வருங்க அந்த எந்த அர்க்காத்துல வந்து பர்ஃபெக்டா அர்க்காத்துல போய் உட்காருது அர்க்காத்துல பர்ஃபெக்டா உட்காருது இந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்கு அதை மட்டும் கரிச்சிடும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட இருக்கு ஏன்னா இது இதுவும் கரெக்டாக இருக்கணும் எந்த வேணா மாற்றம் இல்லாமல் இருக்குது கரெக்டாக இப்போ ஒருவாடி பிடிச்சி பார்த்துருவோம் கரெக்டாக வந்து அக்யூரட்டாக வந்து எந்த வேணா கை வந்து இப்படியும் போயிடக்கூடாது அப்படியும் போயிடும் கரெக்டாக அந்த அர்க்கத்தில் வந்து கரெக்டாக உட்காரணும் இப்போ பேக்கு பார்த்துட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா ஃப்ரண்ட்டு பார்த்துருவோம் இங்கேயும் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு புள்ளி கூட இருக்குது ஒரு புள்ளி கூட இருக்குது அதனால் வந்து குறைக்க போகிறேன் இப்போ இப்போ பிடிச்சி பார்த்துருவோம் இப்போ கரெக்டாக இந்த இடத்தோட நின்றுக்கணும் இந்த இடத்தோட நின்றுக்கணும் கரெக்டாக பாருங்கள் எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஒரு புள்ளி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ தான் ஒரு புள்ளி நம்ம வந்து அதிகப்படுத்தணும் ஒரு புள்ளி கூட கரெக்டாக கரெக்ட் பண்ணணும் கரெக்டாக இப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கே வச்சுட்டேன் கரெக்டாக வந்து எல்லாமே பக்கவாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டீங்க முண்டா கரெக்டாக இருக்குது இப்போ பட்டி எல்லாம் வச்சு காட்ட போகிறேன் பாருங்க என்னுடைய பேக் பேக் ஃப்ரண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு பாருங்க பேக் இங்கே இருக்கு ஃப்ரண்ட் இங்கே இருக்கு இது என்ன செய்யணும் இதை இழுத்து பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு விடவே விடாது விடாமல் கரெக்டாக வந்து பேக்கை பிடிச்சி இழுத்து வச்சுக்கோ இழுத்து வச்சுட்டு விடவே விடாது இதுதான் முக்கியமானது நீங்கள் எல்லோரும் இது வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணும் கரெக்டாக கோடு வச்சுட்டேன் இப்போ பட்டி வைக்க போகிறேன் பட்டி வைக்கிறதே கவனிங்கள் இப்போ பட்டி வந்து நம்மள்கிட்ட மூணு இஞ்சு வேணும் மூணு இஞ்சு கரெக்டாக இருக்கு இப்போ ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்கு இந்த ஒரு புள்ளி மேலே ஏற்ற போகிறேன் எல்லாம் வச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துல பட்டி வந்து இந்த அளவுக்கு தப்பாங்க இந்த அளவுக்கு பட்டியை தப்பாங்க இந்த பட்டியை தைக்கிற அளவுக்கு நான் மேலே வைக்க போகிறேன் வச்சுட்டேன் எல்லாமே வச்சுட்டேன் வல்ல எல்லாமே பார்த்துட்டீங்க கரெக்டாக இந்த இடத்துல பட்டி வச்ச பிறகு கரெக்டாக வந்து சைடு கோடு கரெக்டாக வருதா எல்லாமே பாருங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் மார்பகம் பெருசானதுனால கொஞ்சோண்டு நான் வெளியே போயிட்டேன் வெளியே போய் அழகாக வந்து மார்பகம் தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டேன் இப்போ வந்து இது நாலாவது நிலை மார்பகம் 38 இன்ச்சு படி நாலாவது நிலை மார்பகம் கரெக்டாக பாருங்கள் எல்லாமே கோட்டில் போய் கரெக்டாக போய் சக்குன்னு உட்காந்துரும் இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறந்த முறையினா வெட்டு முறை யார்கிட்ட இருக்கோ அவங்க வெட்டியாளராக முடியும் இப்போ வந்து 38 இன்ச்சு பாடியை வந்து 38 இன்ச்சு பாடி இதுக்கு பட்டி தனியாக வச்சு காமிச்சிடறேன் கை தனியாக வச்சு காமிச்சிடறேன் ஃப்ரண்ட்டு தனியாக வச்சு காமிச்சிடறேன் பேக்கு தனியாக வச்சு காமிச்சிடறோம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே வச்சு காமிச்சிட்டேன் எல்லாமே வைக்கப்பட்டது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக்கு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டு போட்டோம் பட்டி போட்டோம் கை போட்டோம் இது எல்லாமே பேட்டர்ன் மூலியமாக நம்ம வெட்டியிருக்கோம் இது எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தருவீங்க இது எல்லாமே என்னோடய வேதாந்திர மகிழ்ச்சி முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளோ பெருமை இந்த பேட்டர்னை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றியாளராக மாவதற்கு உதவியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து உங்களை வாழ வச்சே தீரும் இந்த பேட்டர்ன் பயிற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் அதனால் பேட்டர்னை வைத்து கொண்டால் வாழ்க்கையை மாறும் அதனால் பேட்டர்ன் பயிற்சி செய்து பாருங்கள் எல்லாமே வெற்றியாகவே அமையும் அதனால் இந்த வீடியோவை பார்த்து பேட்டர்ன் பயிற்சி சேரணும்னு விருப்பப்படுங்க புக் பண்ணுங்க புக் பண்ணீங்கன்னா சிறந்த வெற்றியாளர்களுக்கு உதவியுடைய அட்டவணை சுடிதார் அட்டவணை ஜாக்கெட் அட்டவணை எல்லாமே வாங்கினீங்கன்னாக்க சிறப்பாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பு உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்னில் இருக்கும் என்னோட யூடியூப் வந்து உங்களை வாழ வச்சே தரும் வாழ வைக்காமல் போகவே போகாது எல்லாரும் இந்த கடையில் நடக்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும் இதை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் வெளிநாட்டு நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஓம் சரண பகவான் சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் திருப்பி நன்றியை என்னுடைய இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள்